கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் செய்திக்கு தலைப்பு பணிவிடை செய், பரமன் பார்த்துக் கொள்வார். அதாவது வேலைக்காரனாக இரு, உன்னுடைய எஜமானுக்கு நீ பணிவிடை செய். நம்முடைய தேவாதி தேவன் அவை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். வேதத்திலிருந்து நாம் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில், எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் தேவனால் அவர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுடைய பணிவிடை. பணிவிடை செய், பரமன் பார்த்துக் கொள்வார். பணிவிடை செய், பயன்படுத்தப்படுவாய். பயன்படுத்தப்பட்டால் அவர், நம்முடைய தேவாதி தேவன், நம்மை பார்த்துக் கொள்வார். பணிவிடை என்பது பணிவாக இருந்து அல்லது தாழ்மையாக இருந்து எஜமானுக்கு சேவை செய்தல். நம்முடைய வழக்கத்தில் சொன்னால் எஜமானுக்கு எடுபடியாக இருத்தல். பியூன் என்று சொல்லலாம், பிஏ என்று சொல்லலாம். மத்தேயு 20:26-27. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று இயேசு கூறினார். ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், நான் உயர வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலாவதாக நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் உங்கள் எஜமானுக்கு உண்மையாக இருங்கள். உங்களுடைய எஜமானுக்கு பணிவிடை செய்யுங்கள். இயேசு பணிவிடை செய்யவே வந்தார். அருமையான காலம் சென்ற தேவனுடைய ஊழியக்கார் சகோதரர் டிஜிஎஸ் தினகரனை பற்றி சொல்லுவார்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் பேங்க்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய எஜமான் அல்லது அவருடைய பாஸ், அவருடைய மேனேஜர் இவரை வேலை வாங்கிக் கொண்டே இருப்பார். ஆனால் சற்றும் மனம் போனாமல் அவர் தன்னுடைய எஜமானுக்கு அல்லது தன்னுடைய மேலாளருக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டே இருந்தார். நாட்கள் கடந்து சென்றது. ஆண்டவர் அவருடைய பணிவிடையின் செயலை பார்த்து அவரை உயர்த்த ஆரம்பித்தார். அந்த பேங்கிலேயே அவர் ஒரு அதிகாரியாக மாற்றப்பட்டார். அதிலும் அவர் உண்மையாய் இருந்தார். பின்பு அதிலிருந்து மேல் அதிகாரியாக அவர் மாறினார். ஜெனரல் மேனேஜர் என்றதான நிலை வரைக்கும் அவர் உயர்த்தப்பட்டார். அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்ததான ஒரு காரியம் பணிவிடை. நாம் மேல்படிக்கு அல்லது உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் கீழ்ப்படியில் இருந்துதான் மேலே நாம் செல்ல முடியும். அப்படி என்றால் பணிவிடை, கீழ்ப்படிதல். உங்களுடைய எஜமானுக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, பணிவிடை செய்கிற நபர்களாக இருங்கள். உண்மையான பணிவிடை. வேதத்தில் நாம் பணிவிடை செய்து உயர்த்தப்பட்டதான சில நபர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் நாம் ஏற்கனவே சொன்னபடி சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். அதற்கு காரணம் சாமுவேலுடைய பணிவிடை. எலிசா தீர்க்கதரிசி, எலியாவுக்கு பணிவிடைக்காரனாக இருந்தார். அவர் அந்த தேசத்தில் பெரிய தீர்க்கதரிசியாக அவர் மாறினார். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும்
எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எவ்வாறு உயர்த்தப்பட்டார்கள் என்று சில காரியங்களை பார்த்து விட்டு நாம் விவரமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 2:11 18வது வசனம், அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் ஏலிக்கு முன்பாக வளர்ந்து கொண்டிருந்தான். அவன் ஏலிக்கு பணிவிடை செய்தான். 1 சாமுவேல் 3:15 சொல்கிறது, அவனுடைய வேலை என்ன? ஏலிக்கு பணிவிடை செய்த, ஆலயத்தை திறப்பது. 1 சாமுவேல் 3:3-4 சொல்கிறது, தேவனுடைய பெட்டி இருக்கும் இடத்தில் சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்ததான ஒரு நபர். அவன் பணிவிடை செய்தான், பணிவிடை செய்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருந்தான். 1 சாமுவேல் 3:19 சொல்கிறது, சாமுவேலுடன் கர்த்தர் இருந்தார். சாமுவேல் பணிவிடை செய்ததன் நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவன் உயர்த்தப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் பணிவிடை செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார், அவர் பணிவிடை செய்தார். இந்த நாளிலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பணிவிடை செய்யுங்கள். என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அது முக்கியம், எந்த எஜமானிடத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. ஒருவேளை அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் பணி செய்கிற இடத்தில் அல்லது நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் எஜமானுக்கு உண்மையாய் பணிவிடை செய்யுங்கள். பணிவிடை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 1 சாமுவேல் 7:9-15 நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். ஏலியின் பிள்ளைகள் தான் நியாயம் விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் சாமுவேல் பணிவிடை செய்ததின் நிமித்தமாக, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவன் இருந்ததின் நிமித்தமாக சாமுவேல் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தான். இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதி யார் என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி தான். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க தவறிவிட்டான். நன்றாக கவனிக்க வேண்டும், ஒருவேளை நம்முடைய எஜமானின் குணம் எப்படி இருந்தாலும் அது நமக்கு முக்கியமல்ல, நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பணிவிடையின் ஆவியை தேவன் எதிர்பார்க்கிறார். எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில நாம பார்ப்போம். தேசத்திலே எலியா தீர்க்கதரிசி மரித்து விட்டான். இப்பொழுது தேசத்தில் வேறொரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்பது ராஜாவுக்கு தெரியவில்லை. 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். யோசபாத் ராஜா கேட்கிறாரு, கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு இங்கே தீர்க்கதரிசி இல்லையா? எலியா தீர்க்கதரிசி இருந்தார், அவர் மரித்து போய்விட்டார், அவருக்கு பின் யாரும் தீர்க்கதரிசி இல்லையா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அங்கே யோசபாத்தின் ஊழியக்காரன் சொல்லுகிறார்,
எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்ததானே எலிசா. எலிசா தன்னுடைய கைகளை கழுவ வேண்டும் என்றால் தண்ணி ஊத்துற ஆள் யார் தெரியுமா? எலிசா. எஜமானுக்கு சேவை செய்ததான ஒரு நபர். பணிவிடைக்காரன், வேலைக்காரன், ஊழியக்காரன், சேவை செய்கிறவன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலே பணிவிடை செய்யுங்கள். பணிவிடையின் ஆவி உங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. இந்த எலிசா எப்படிப்பட்டவன்? ஒன்று ராஜாக்கள் 19:19 சொல்கிறது, அவன் 12 ஏற்பூட்டி உழுததான ஒரு நபர், உழவடித்ததான ஒரு நபர். வயல்ல உழும் பொழுது பல ஏர்மாடுகள் பல முறை உழுவார்கள் நிலத்தை. அப்படி உழும் பொழுது 12 ஏர், நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல ஒப்புக்குச்சப்பான் என்று சொல்லுவோம் அல்லவா, அதை போல இருந்ததான ஒரு நபர் தான் இந்த எலிசா. ஆனால் இந்த எலிசா எப்படிப்பட்டதான நபர்? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்ததான எலிசா. சேவை செய்தவன், பணிவிடைக்காரன், ஊழியக்காரன், வேலைக்காரன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பணிவிடை செய்கிறவர்களாக இருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் பணிவிடை. 2 Kings 2:9-15 நீங்கள் பின்பதாக வாசித்து பாருங்கள். எலிசா எலியாவுக்கு வேலைக்காரனாக இருக்கிறான். இப்பொழுது எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், நான் பெத்தேல் வரைக்கும் போக போகிறேன், நீ இங்கே இரு. எலிசா சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் உம்ம பின்னாடியே வருவேன், உமக்கு சேவை செய்வது எனக்கு ரொம்ப முக்கியம், நீர் எங்கே போனாலும் உம்மை விடுவதில்லை, நான் உம்முடைய பின்னாடியே வருவேன். பெத்தேலுக்கு போறான், அதற்கு பின்பதாக எலியா எரிகோவுக்கு போகிறான், யோர்தானுக்கு போகிறான். 3 இடத்திலும் எலிசா கடந்து செல்கிறான். யோர்தான் நதிக்கரையில் அவர்கள் இருக்கிறார்கள், தண்ணீர் புரண்டு ஓடுகிறது. எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து அந்த நதியில் அடிக்கிறான். அடித்ததும் அந்த நதி இரண்டாக பிரிகிறது. எலியாவும் எலிசாவும் உலர்ந்த தரையின் வழியாக யோர்தானை கடந்து போகிறார்கள். அங்கே சுழல் காற்றில் எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார். எலியா எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எலிசாவின் பதில் என்ன தெரியுமா? எனக்கு உம்மை போல இரட்டிப்பான வரம் வேண்டும். எலியா சொல்லுகிறார், அரிதான காரியத்தை நீ கேட்டாய், ஆனாலும் நான் எடுத்துக்கொள்வதை நீ பார்த்தால் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். இவன் எலியாவை பற்றி கொண்டிருக்கையில் எலிசா எலியாவை பற்றி கொண்டிருக்கையில் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் அங்கே புலம்புகிறான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்புகிறான். தன்னுடைய எஜமான் மீது பாசம் உள்ளதான ஒரு நபர், தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாய் பணிவிடை செய்ததான ஒரு நபர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உண்மையாய் இருக்கிறீர்களா? உங்கள் எஜமான் மீது ஒரு பாசம் இருக்கிறதா? கை நீட்டி சம்பளம் வாங்குறோம்ல, உண்மையாய் பணிவிடை செய்கிறோமா?
அவருடைய குணாதிசயம் எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த எலியா எப்படிப்பட்டதான நபர் தெரியுமா? மிகவும் கோபக்காரர். வேதத்தை தியானித்து பாருங்கள். ராஜா அழைத்து வரும்படி ஒரு தளபதியையும் 50 சேவகரையும் அனுப்புகிறார். எலியா இருக்கிற இடத்தில் அவர்கள் கடந்து வருகிறார்கள். எலியா சொன்னான், வானத்திலிருந்து அக்கினி கடந்து வந்து இவர்களை பட்சிப்பதாக. இப்படி ரெண்டு டீமை பட்சித்து போட்டு, அவ்வளவு பெரிய கோபக்காரன். எலியாவின் குணம் எப்படி இருந்தாலும் அது எலிசாவுக்கு ரொம்ப முக்கியமா தெரியல. இவன் எலியாவுக்கு பணி செய்தான். நீங்கள் உயர்த்தப்படுவது உங்களுடைய தலைவனுடைய குணத்தை வைத்து அல்ல, உங்களுடைய குணத்தை பொறுத்தே அது அமைகிறது. நீங்கள் எப்படி பணிவிடை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடைய உயர்வு அமைகிறது. காரணம், கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எஜமானுக்கு உண்மையாய் பணிவிடை செய்யுங்கள். எலிசா தீர்க்கதரிசி கேட்டுக்கொண்டது போலவே ஆண்டவர் அவனை 2 மடங்கு அற்புதங்களை செய்யும்படி வைத்தார். எலிசா மரணம் அடைகிறான். எலிசா கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறான். எலிசாவின் பிரேதம் இருந்ததான கல்லறையில் இன்னொரு நபருடைய பிரேதம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. எலிசாவின் எலும்புகள் பட்டு அந்த நபர் உயிர் பெற்று எழுப்புகிறார். ஆண்டவர் எலிசாவை ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். ஆண்டவர் எலிசாவை உயர்த்தினார். எலிசாவை உயர்த்தின தேவன், சாமுவேலை உயர்த்தின தேவன், உங்களையும் உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதை போன்றதான சில வேத சத்தியங்களை தொடர்ந்து நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம், வெளியிடப் போகிறோம். தொடர்ந்து நாங்கள் வெளியிடுகிறதான செய்திகள், வீடியோக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.